ஒரு அண்மை செய்தி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் 10-12 வகுப்பு பொதுத் தேர்வுக்கான தேதி இன்று மாலை அறிவிக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், சரியாக எத்தனை மணிக்கு இந்த அறிவிப்பு வெளியிடப்படும் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது? உங்களுடைய விரிவான தகவலை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருணேஸ்வர். 2 ஆண்டுகளுக்கு பிறகு 10, 11, 12 வகுப்புகளுக்கான அந்த பொது தேர்வு நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இந்த ஆண்டு கொரோனா பரவல் காரணமாக தேர்வுகள் நடைபெறுமா இல்லையா என்ற அச்சமும் என்ற கேள்வியும் எழுந்துள்ள சூழ்நிலையில் முதலிலிருந்தே பள்ளிக்கல்வித்துறை இதில் தீர்க்கமான முடிவு எடுத்திருந்தது. நிச்சயமாக இந்த ஆண்டு இந்த தேர்வானது நிச்சயமாக நடைபெறும், அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பள்ளிக்கல்வித்துறை ஏற்கனவே செய்துவிட்டது என்பது போன்ற அறிவிப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி 10-12 வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு நிச்சயம் நடைபெறும் என்றும் அதற்கான அட்டவணை இன்று மதியம் 3:30 அளவில் வெளியாக வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே அரசு தேர்வுகள் இயக்ககம் முடிவடைந்திருக்கிறது என்றும் ஏற்கனவே அவர்களது இணையதளத்தில் அது தயார் நிலையில் இருப்பதாகவும் 3:30 மேலாக அந்த அட்டவணை மாணவர்களின் பயன்பாட்டிற்காக வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக அறிவித்திருக்கிறார். குறிப்பாக கொரோனா பரவல் காரணமாக கடந்த 2 கல்வியாண்டுகள் 2019-20, 2020-21 ஆகிய கல்வியாண்டுகளில் பொதுத் தேர்வுகள் நடத்தப்படாமல் அவ்வப்போது வழிகாட்டு நெறிமுறைகளின்படி அவர்கள் 12 வகுப்பு மாணவர்கள் ஆல்பாஸ் என்றும் அதே போல 10 வகுப்பு மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி விகிதத்தின்படி தேர்வு எழுதாமலேயே பாஸ் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி கோவிட் சூழ்நிலை தற்போது குறைந்திருக்கும்படி காரணத்தினால் பொதுத் தேர்வுகள் நடத்தப்பட இருக்கிறது. அதற்கான அட்டவணையை இன்று மதியம் அரசு தேர்வுகள் இயக்ககம் அவர்களது வெப்சைட்டில் வெளியிடுகிறது. பொதுவாகவே அவ்வப்போது வெளியிடப்படும் அட்டவணைகள் dge.tn.nic.in என்ற வெப்சைட் மூலமாக வெளியிடப்படும். அதே இணையதளம் மூலமாகத்தான் இந்த முறையும் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான விவரங்களும் இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு கிடைக்க இருக்கிறது. கிட்டத்தட்ட 3:30 மேலாக இந்த அட்டவணை வெளியாகுவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை வட்டாரம் தெரிவிக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.